நம்பிக்கையொற்ற நிலை என்ன தெரியும், அந்த பயம் வந்து நம்முடைய ஃபியூச்சரை யோசிக்கவே விடாது. அவ்வளவுதான், அவ்வளவுதான், இன்னையோட உன் கதை. அதாவது நாம் சந்திக்கிற பிரச்சனை என்பது சின்ன பிரச்சனையா இருக்கும், ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம தீர்மானித்து விட்டு சின்ன விஷயமா இருக்குங்க, சின்ன விஷயமா இருக்கும். பாத்துருக்கீங்களா, இந்த பிள்ளைங்க படிக்கிற இப்ப ரீசெண்ட் போன வாரமா இந்த வாரத்துல ஒரு செய்தி, நீட் எக்ஸாமுக்கு பயந்து ஒருவன் தற்கொலை பண்ணி கொண்டாராம். அவன் ஆல்ரெடி 2 தடவை அட்டன் பண்ணி இருக்கிறான் போல, எத்தனை நியூஸ் பாத்தீங்கன்னு தெரியல, பேப்பர்ல அவன் பயந்து இன்னும் எக்ஸாம் வரல. அவன் என்ன நினைச்சிட்டான், இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஃபியூச்சர் நினைச்சிட்டான். அதை குறித்த பயம் வந்ததும் இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு அதை நம்பிக்கையற்ற நிலைக்கு கொண்டு போய் விடுகிறது. ஹோம்ஒர்க்கு பயந்து ஸ்கூல் போகாம, ஹோம்ஒர்க்காப்பா வாழ்க்கை. அந்த வாத்தியார் எத்தனை தடவை ஹோம்ஒர்க் செய்ய போனாரு நமக்கு, அவர் வாத்தியார் ஆயிருப்பார் தெரியாது நமக்கு, நாம நினைக்கிறோம் தெரியுமா, அவ்வளவுதான். ஏசபேல் சொல்லிட்டா, ஏசபேல் தீர்மானிச்சுட்டா, அவ்வளவுதான் முடிஞ்சு. நாளைக்கு சாரதுக்கு இன்னைக்கு அந்த அதாவது ஃபியூச்சரே கண்ணுக்கு தெரியல, எதிர்காலமே கண்ணுக்கு தெரியல, இந்த பயம் வந்து மறைச்சிட்டு. அதாவது இந்த நினைக்கிற பாரு, இதுதான் இப்ப லாஸ்ட், இதுக்கப்புறம் உனக்கு லைஃப்ல உன் கதை முடிய போகுது. பயம் நம்மை மேற்கொள்ளும் போது இந்த பயத்துக்கான காரணம் என்னன்னு அடுத்து சொல்றேன். அந்த பயத்தினால் வருகிற விளைவுகளை நம்ம உள்வாங்கணும். நாம் அதிகமா சோர்ந்து போறதுக்கு காரணம் பயம், நம்ம சிக்காகிறதுக்கு காரணம் பயம், நம்முடைய தூக்கமின்மைக்கு காரணம் பயம். நம்ம நம்பிக்கையற்று எவ்வளவு செய்தி கேட்டாலும் பயம் நம்மை மேற்கொண்டா இங்க வச்சு ஆமேன்னு சொல்லுவோம், ஆமேன் எடுத்து சொல்ல கூட கை உயராது, ஏன்னா பலவீனம். பக்கத்துல இருக்கிற ஆள் கையை பிடிச்சுதான் தூக்கி ஆமேன் சொல்லுங்க. நம்பிக்கையற்ற நிலை. யாரு தெரியுமா இவரு, ஆகாபுக்கு முன்னாடி சொல்லுகிறார், என் வாக்கின் படியே அன்றி, இப்படி நம்பிக்கையை வெளிப்படுத்தினவனுக்கு இப்ப நம்பிக்கை சுத்தமா இல்ல. யாரையோ பத்தி பேசல, எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அதான் சொன்ன, இது யாரும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஒத்தைக்கு ஒரு ஆளா நின்று அத்தனை பேரையும் கர்த்தருக்கு கர்த்தரை தெய்வம் என்று சொல்ல வைத்தவன் இப்பொழுது எல்ல போது ஆண்டவரே போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே, அதுக்கு இது சேர்த்துடக்கூடாது. அதாவது நிறைவுல போதும்னு சொல்றோம்ல, அதுதான் இது வெறுப்புல. சில சொல்லுவாங்க தெரியுமா, போதும் போதும்னு நம்ம சொல்ற போதும் 90% இப்படிதான் இருக்கு. போதும் போதும்னு வாழ்க்கையே வெறுத்து, ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, அந்த போதும் இது, ஏன்னா நம்பிக்கை அற்று போச்சு. ஆமே. அதனாலதான் தாவீது சொல்றார், உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல மன்னிப்பு இருக்கிறது. அப்ப ஆண்டவரிடத்துல இருக்கிற மன்னிப்பு எதை காண்பிக்கிறது, எனக்கான எதிர்காலத்தை காண்பிக்கிறது. அதனால நான் பயப்படுறேன். நிறைய வாத்தியார்கள் நமக்கு பாடம் எடுப்பாங்க ஸ்கூல்ல, ஆனா சில வாத்தியாருக்கு ரொம்ப பயப்படுவாங்க. யாருக்குன்னு தெரியுமா, பிராக்டிக்கல் மார்க்ல யார் கை வைப்பாங்களோ, ஏன்னா இன்டர்னல் மார்க் கொஞ்சம் உண்டு. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல, புரியறதுக்காக சொல்றேன். அப்ப கொஞ்சம் பயந்தெடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போனா நமக்கு நாளைக்கு என்ன கிடைக்கும், இன்னைக்கு கத்தர் எனக்கு மன்னிப்ப தாரார்னால எனக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த மொத்த நம்பிக்கையும் பயம் என்ன செய்யுதுன்னா அற்றுப்போக பண்ணுது. ஏசபேல் தீர்மானிக்கிறாளா, ஏசபேல் சத்தம் போடுறாளா, ஏசபேல்ட்ட அதிகாரம் இருக்கிறதா, எல்லாம் இருக்குதா, ஆனா கம்ப்ளீட்டா. அடுத்து இந்த பயம் என்ன செய்யுது தெரியுமா, அதுவரை தேவன் செய்த அவருடைய மகத்துவமான கிரியைகளை மறக்க பண்ணுகிறது. 18 மறந்துட்டு தான் 19 புலம்பிட்டு இருக்கிறார் எலியா. நம்ம இந்த 18 வச்சு எத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், 18 மறந்துட்டு தான் 19 உண்டான ஒரே சத்தம் ஏசபேலின் சத்தம், 18 மொத்த ஜனங்களின் சத்தம் கர்த்தரே தேவன். ஆமே. ஹல்லேலூயா. இதுவரை செய்த நன்மைகள், இதுவரை பாராட்டின கிருபைகள் 1-2 நமக்கு இங்க 18 அற்புதம், நமக்கு வாழ்க்கை ஃபுல்லா கர்த்தர். எத்தனை எத்தனை தீயையும் தண்ணீரையும் கடந்த அனுபவங்கள், ஆனா இது எல்லாத்தையும் ஒண்ணு கூட நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ண முடியாத அளவுக்கு இந்த பயம் நம்மள. அடுத்து என்ன செய்ய தெரியுமா, ஜெபிக்க விடாது. பயம் ஜெபிக்க விடாது. 18 தலை முழங்காலில் படுமளவுக்கு குனிந்து சாஷ்டாங்கமாய் பணிந்து ஜெபித்தவன், 7 அடையாளம் காண்பது வரை ஜெபித்தவன்,
பத்தொன்பதாவது அதிகாரத்துல அவனால ஜெபிக்கவே முடியல. சூரிய செடிக்கு கீழே போய் உக்காந்து ஜெபிச்சுட்டு படுத்தானுல்ல, போதும் சொல்லிட்டு விழுந்துட்டான். தூதன் வந்து தட்டி எழுப்பின பிறகும் அவனால ஜெபிக்க முடியல. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. அச்செபம் இன்மை என்பதே அந்த தொடர்பற்ற நிலையை காண்பிக்கிறது. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா, எல்லாம் பார்த்து கொள்வா. நாளைய தினத்தை குறித்து ஒரு சத்தியத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நாளையை நம்ம நாளைக்கு தான் பார்க்க போறோம், கர்த்தர் கிருபை தந்ததான் பார்க்க போறோம். ஆமென். கர்த்தர் நேற்றே பார்த்து விட்டார். கர்த்தர் ஒரு காரியத்துக்காக நான் கதரும் போது அமைதியா இருக்கிறார்னு புரிஞ்சுக்கோங்க, அந்த பிரச்சனை ஆல்ரெடி சால்வ் ஆகி விட்டது. அதனாலதான் கர்த்தர் அமைதியா இருக்கிறார். கடல் கொந்தளித்த போது இயேசு ஏன் படகுல அமைதியா இருக்கணும், அந்த போட்டு ஆல்ரெடி கரையில போய் சேரணும்னு ப்ரோக்ராம் போட்டு விட்டது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்க பாருபா எலியாவை தட்டி, நீ செல்ல வேண்டிய தூரம் ரொம்ப தூரம், இதுதான் நான் போட்ட பிளான். ஆனா என்ன செய்ய, இயேசுவை சம்மதிக்க மாட்டேங்கிறாளே. இப்படி ஆண்டவர் யார்ட்டையாவது என்னைக்காவது சொல்லியிருக்கிறார், நாம சொல்லிட்டு இருக்கிறோம். நான் கர்த்தருக்காக எழும்பணும் தான் நினைக்கிறேன், ஆனா எங்க வீட்டுக்காரர், ஆனா என் மனைவி, அதுக்கு மனைவி இயேசுவேன்னு சொல்லிடாதீங்க. நான் அப்படி செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா எங்க ஆண்டவர் எலியாவை தட்டி இப்படி சொன்னாரா? நீங்க அந்த இடத்துல இயேசுவேலை பத்தி பேச செஞ்சார், பேசவே இல்லை. என்ன அர்த்தம், இங்க பாருப்பா உனக்கான ப்ரோக்ராம் போட்டது நானு. ஆண்டவர் இயேசுவேல மைண்டே பண்ணல, ஆனா எலியாவே நீ அதை மைண்ட்ல ஏத்தி வச்சிட்டிய. ஆண்டவர் மைண்டே பண்ணாத காரியத்துக்கு நாம அதிகம் கவனம் கொடுக்கிறது தான் நம்முடைய பயத்துக்கு காரணம். எலியானாலும் சரி, பேதுருனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் மைண்டே பண்ணாத விஷயத்தை யார் அதிக கவனம் கொடுக்க, இவன் அதுக்கு கவனம் கொடுக்கிறான். ஒருத்தர் வந்து இப்படி ஏசபெல் சொன்னாங்க, போ சொல் கூட கொஞ்சம் நாலு வார்த்தை பேசணும், இப்படி சொல்லியிருக்கணும். அவன் அதை உள்ள வாங்கி, அது இன்னைக்கு நம்முடைய பயத்துக்கும் நம்முடைய கலக்கத்துக்கும் நம்முடைய தடுமாற்றத்துக்கும் நாம் முடங்குவதற்கும் காரணம் என்னவென்றால், அவன் கவனிக்க கூடாத காரியங்களுக்கு நாம் அதிக கவனம் கொடுத்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக முடங்க காரணம் என்ன? பார்வோனுடைய ஆரவாரம், பார்வோனுடைய வேகம், பார்வோனுடைய சத்தம், இதற்கு கவனம் கொடுக்கிறாங்க, இதற்கு கவனம் கொடுக்கிறாங்க. இது அவர்களை அவங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டு, அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஏன் பஸ் நின்னு முறையிட்டு இருக்கிற, புறப்பட்டு போங்கிறார், நீ ஏன் அதை பார்க்கிறங்கிறார். நாம் எதுக்கு அதிக கவனம் கொடுக்கிறோம்? ஆண்டவர் இயேசுவை பத்தி பேசவே இல்லையே. அவன் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படி கூட சொல்லலையே, நீ செல்ல வேண்டிய பிரயாணம் அவ்வளவுதான் சொல்ற, இப்ப போயிட்டே இருப்போம். நம்மை முடக்குவதற்கான எந்த காரியத்தையும் நாம் கவனிக்க கூடாது.